நான் ரொம்ப டஃபா இருந்ததுண்ணா. ஒன் மார்க்லாம் எங்கேருந்து கேட்டாங்கனே தெரியல. பச்சது எதுவுமே வரல. அங்கே போய் அரை வர உட்காந்து சும்மா தூங்கியிருந்தோம். பசங்கள்ட்டா அவனுங்களே தெரியல. நாங்களே ஏதோ தப்பு தப்பா எழுதிச்சோம். சரி டூ மார்க்கே அதனால நல்லா கேட்பான்னு பார்த்தா ஃபோர் மார்க் த்ரீ மார்க்லாம் நல்லா கேட்டுருந்தாங்க. ஃபைவ் மார்க்கும் நல்லா கேட்டுருந்தானுங்க. டூ மார்க் வந்து அந்த போயம் லைன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் டஃபாக கேட்டுருந்தாங்க. ஒன் மார்க் தான் டஃப். ஒன் மார்க் டஃப். கிராமர் கூட கிராமரும் டஃப். ஒன் மார்க்கு கிராமர் டஃப். மிச்சம் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. எல்லாம் இங்கிலீஷ்னாலே கதை எழுதிவா அந்த மூணு மார்க் தான். ஒன் வேர்ஸாக கொஞ்சம் டஃபாக இருந்தது. வேறு எதுவும் இல்லை. ஒன் வார் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக கேட்டு நல்லா எழுதிருக்கலாம். எல்லா அதான் புக் இன்லேருந்து கேட்டுக்கிறாங்க. புக் அவுட்லேருந்து அதான் புக் பேக்லேருந்து கேட்கல. புக் இன்லேருந்து கேட்டுக்கிறாங்க. ஃபுல்லாக கிராமர் அந்த மாதிரி. அதனால கொஞ்சம் இதுவாச்சு. மிச்சம் எல்லாமே கரெக்டாக தான் எழுதணும். எடுக்கலாம்ணா. செவன்ட்டி சிக்ஸ்டி அபோவ் எடுக்கலாம்ண்ணா. அதான் ஒன் வேர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் நல்லா எடுக்கலாம். செவன்ட்டி எயிட்டி எடுக்கலாம். ஒன் வேர்ஸ் இல்லாமல் சொல்கிற சிக்ஸ்டி அபோவ் எடுக்கலாம். சூப்பராக எடுக்கலாம். இந்த இங்கிலீஷ் பேப்பர் நாங்கள் இன்னைக்கு எழுதிட்டு வந்தோம். ஒன் வேர்டு தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி எதுவுமே கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரில. மற்ற எல்லாமே நம்ம அட்டன் பண்ணலான்ற மாதிரி தான் இருக்குது. போனால் எனக்கு தெரிஞ்சு அதில் தான் மார்க் போகும். கொஞ்சம் சென்டம் எடுக்கலான்னு நினச்சோம். ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு. கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ஃபைவ் மார்க் எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. மற்ற எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் இருந்தது. கிராமர் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று நான் எழுதுகிற மாதிரி இருந்தது. மூணு எழுதணும். அதில் ஒன்று நல்லா எழுதுனேன். மீதி தெரில. ஒன் வேர்ட்ஸ் வந்து ஓரளவு ஈஸியாக தான் இருந்தது. கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது அது. ஓகேவா? போயம் அப்ரிசியேஷன் கொஸ்ட்டு உள்ளேன்னு தான் கேட்டாங்க நிறைய. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட எல்லாமே ஈஸி. எயிட்டிக்கு மேலே வாங்கலாம். அப்புறமா வந்து கிராமர் வந்து கஷ்டமாக, அதுவும் கஷ்டமாக தான் இருந்தது. ஓனாக தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் ப்ராசஸ் அதுதான். இப்போ இன்டெரக்ட்னா இன்டெரக்ட் தான் கேட்பாங்க. பேசிவ்னா பேசிவ் தான் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இல்லை. ஆனால் உள்ளேருந்து கொஸ்டின்ஸ்லாம் உள்ளேருந்து எடுத்திருக்காங்க. அப்புறமா இஆர்சி அதெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருந்தது. லெட்டர் ரைட்டிங்னா எல்லாம் ஈஸியாக. ஃபைவ் மார்க் எல்லாம் ஈஸியாக தான் இருந்தது. லாஸ்ட் பேசேஜ் தான் ரொம்ப கஷ்டமாக, தேடவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. டைம் பத்தல எங்களுக்கு. எயிட்டிக்கு மேலே இருந்தான். ஒன் பேட்ச்சில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சென்டமாக தான் வராது. எடுக்கும் ஃபைவ் மார்க் சிக்கமாக இருந்ததுன்னா கிராமர் சொல்கிற மாதிரி இல்லை. மீதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஃபைவ் மார்க்லாம் ஈஸியாக இருந்தது. டூ மார்க் த்ரீ மார்க்லாம் ஆச்சு நவுத்திடலாம். அதெல்லாம் ஓகே. ஒன் மார்க் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருந்தாங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபஸ்ட்டாங்க இந்த வாட்டி. ஆனால் மிச்சப்படி எல்லாமே ஈஸி தான். ஆனால் ஒன் வச்சு மட்டும் கொஞ்சம் இந்த டெஸ்ட் டஃப் மார்க் பண்ணிட்டாங்க. மிச்சம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு பேப்பரு. ஒன் வச்சு கொஞ்சம் லைட்டாக டஃப் பண்ணிட்டாங்க. டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ்லாம் எல்லாமே எழுத வாய்ப்பு அதிகம். இந்த சென்டம் எடுக்கிறதா எல்லாம் லைட்டாக கஷ்டம் நினைக்கிறேன். கொஸ்டின் பேப்பர் வந்து பயங்கரமாக கேட்டிருக்காங்க. பார்க்க அடையே ரொம்ப மனசு அடைய சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ யார் எடுத்தான்னு தெரில. எங்கள் மேலே என்ன எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க பொழுது எடுத்தவங்களாம். ஒன் மார்க்லாம் செம்ம ஈஸி. யாருன்னா இருந்தாலும் பயங்கரம். எங்கள் ஸ்கூல் கோச்சிங் வர பயங்கரம். அது வேறு. அதுவும் இந்த ஒன் வார்லாம் நினச்சி பார்த்தாலே எங்களுக்கு அடையே சந்தோஷமாக இருக்கும். நைட்லாம் பச்சதுலாம் ரொம்ப பெருமையாகுது. அப்ரிசியேஷன் கொஸ்டின்லாம் ஐயோ பார்த்தோன்னே எல்லாம் தெரிஞ்சிச்சு. எங்கள் எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம். எயிட் மார்க் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. எயிட் மார்க் ரொம்ப கஷ்டமாக. பேப்பர் செம்ம ஈஸி. த்ரீ மார்க் புக்கிங் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கிராமர்லாம் கொஞ்சம் டஃபாக தான் இருந்தது. கொஞ்சம் ஏதோ எழுதியிருக்கோம், அட்டன் பண்ணியிருக்கோம், அவள் தான். மார்க் என்ன ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி தான் வரும். ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. கொஸ்டின் பேப்பர் பரவாயில்ல தான். ஒன் வேர்ட் தான் ரொம்ப டஃபாக இருந்துச்சு. மிச்சப்படி எழுதலாம். வந்துடும் ஏதாச்சும் மார்க் வரும். ஃபைவ் மார்க்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. டூ மார்க்ஸ் பரவாயில்ல. டுவெண்ட்டி மார்க் ஒன் வேர்ட் மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாங்க. எதிர்பார்க்கல. இந்த மாதிரி சென்டம் சென்டம் கேட்டு சான்ஸ் கம்மி தான். ரொம்ப கம்மி தான். யா 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 கொஸ்டின் பேப்பர் பேராகிராஃப்ஸ் ஆல் ஆல் ஆர் ஈஸி. பட் ஒன் வேர்ட்ஸ் ஆர் எலிபிள் டஃப். வி கான் ஏபிள் டு அட்டன் த கொஸ்டின்ஸ். பட் ஐ கேன் வி கேன் ஈஸிலி கெட் செவன்ட்டி மார்க்ஸ். செவன்ட்டி ப்ளஸ் அபோவ். ஸோ வி கேன் ஈஸிலி கெட் தட். சென்டம் இஸ் டாப்பர்ஸ் கேன் கெட் பட் வி கேன் டெட். வி ஆர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். தட்ஸ் ஆல். கொஸ்டின் பேப்பர்லாம் கஷ்டமாக தான் இருந்தது. லைட்டாக ஒன் மார்க்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். உள்ளேருந்து கேட்டு வச்சுருக்காங்க. டூ மார்க் த்ரீ மார்க்லாம் எதுவும் எழுதலாம். இன்னும் ஒரு சிக்ஸ்டி வரும். ஆள் தான் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நமக்கு எப்படி சொல்கிறது, இப்போ வந்துட்டு அப்ரிசியேஷன் ஒன் மார்க்கு இதெல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி பேராகிராஃப்லாம் பெருசாக இருந்தாலுமே எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த மூணு யூனிட்ல தான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த கிராமட்டிக்கல் கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் அதுவும் மேனேஜபிள் தான். எழுதிடலாம். மற்றபடி கொஸ்டின் பேப்பர் அவ்வளோலாம் டஃப்பாக இல்லை. ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மார்க்னால் அதில் ஒரு பதினஞ்சு மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அந்த அஞ்சு மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கடுத்து நல்லா எழுதுனா செவன்ட்டி அபோவ். செவன்ட்டி அபோவ் எடுத்துடலாம் ஈஸியாகவே. எடுக்கலாம் நான் மேபி. கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான். சொல்கிற அளவுக்கு டஃப் இல்லை. ஒன் வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. மற்றபடி அப்ரிசியேஷனு அப்புறம் டீட்டெயிலாக ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. மற்றபடி லாஸ்ட் செவன் ஃபைவ் மார்க்ஸ்மே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. கிராமர் பாட்டும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. கஸ்டம் சொன்னால் ஒன் வேர்ட்ஸ் மட்டும் தான். அது கூட இன்டீரியராக கேட்டிருந்தாங்க. படிச்சிருந்தா ஈஸி தான். நல்லா படிச்சிருந்தா எயிட்டி ப்ளஸ் எடுக்கலாம். எயிட்டி ப்ளஸ் எடுப்பேன்.
கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த இயர். ஒன் வேர்ட் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, எல்லாம் புக்கிங்லேருந்து கேட்டாங்க. டூ மார்க் எல்லாம் ஈஸியான சிலபஸ்லேருந்து தான் வந்தது. அப்புறம் பேராகிராஃபும் ஈஸியாக தான் இருந்துச்சு, எல்லாமே இந்த வாட்டி ஓனாக தான் ஈஸியாக தான் இருந்துச்சு. கிராமரும் வந்து புக்கிங் தான் கேட்டாங்க, எதுவுமே ஓன்லாம் அந்த அளவுக்கு இல்லை. எந்த சாப்டர்னா ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், த்ரீ தேர்ட் யூனிட்லேருந்து தான் வந்தது. கிராமர்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு, பழைய கொஸ்டின் பேப்பரில் இருந்து அதே கிராமர் தான் இப்போயே கேட்டிருந்தாங்க. எயிட்டி அப்போ எடுக்கலாம், நிறைய பேர் எடுக்க முடியும். ஆ, வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் இருக்குது. நான் ஒரு 70 அப்போ எடுப்பேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருந்தது, எந்த பாட்டுமே வந்து கஷ்டம்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு போய் எழுதுனா ஒரு 98 மேலே எடுக்கலாம், படிக்காமல் போயிட்டு எழுதுனா ஒரு 70 மேலேயே எடுக்கலாம். ஸோ வேறு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படிலாம் இல்லை, கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான், அந்த 21 வேர்டுமே ஈஸியாக தான் இருந்தது. என்ன கொஞ்சம் படிக்கலைன்னா மார்க் எடுக்க முடியாத மாதிரி இருந்தது. கிராமர் பார்த்திங்கன்னா வந்து ஓகே, ஓரளவு மாடரேட்டாக கேட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது. ஓகே பரவாயில்ல, எழுதிடலாம். சென்டம்ன்றது வந்து வாய்ப்புகள் கம்மி தான், ஏன்னா வந்து கொஸ்டின்ஸ் வந்து 1 கொஞ்சம் அங்கங்கே ஓனாக கேட்டிருந்தாங்க. அதையும் கரெக்டாக எழுதியிருந்தால் சென்டம் கண்டிப்பாக எடுக்கலாம்.